Aló, aló, aló. சரி இருக்கா. பின்னால் வரைக்கும் கேட்குதா? அன்பின் இனியவர்களே, நாம் வந்து ஞான முகாம்ங்கிற ஒரு முகாம் நாம் நடத்துகிறோம். இன்னைக்கு தான் முதல் நாள். ஆனால் எல்லா விஷயத்தையுமே இன்னைக்கே சொல்லி முடிச்சிருவோம். 4 நாள் தான் பேர். அதாவது புதோ ஒரு அஸ்திவாரம் போட்டு அஸ்திவாரத்துக்கு மேலே கட்டடத்தெல்லாம் எழுப்புறது தான் வழக்கம். நாம் இன்னைக்கு அஸ்தின கட்டடத்தையே கட்டி முடிச்சிடறோம். இன்னைக்கு பிறந்த கட்டடம் வந்து சரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சைட் சப்போர்ட் கொடுக்குறோம். தொடர்ந்து 2 3 நாள் பொதுவாக ஞானம்னா என்ன? இதுதான் வந்து ஒரு பிரதானமான கேள்வி. எதுக்கு இந்த ஞானத்தை அடையணும்? ஒருத்தர் வந்து அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணார். ஐயா, ஞானம் அடையிறதா இருந்தான்னு சொன்னால் 40 வயசுக்குள்ள அடையணும்னு சொல்கிறாங்களே, அப்படிதான்மான்னு கேட்டார். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னுட்டு கேட்டேன் அவர்கிட்ட. அதோ ஞானம் அடையும் பொழுது தலையில் ஒரு பெரிய இடி இறங்குற மாதிரி இறங்குமா? அது 40 வயசுக்குள்ளே இருந்தால் தான் தாங்க முடியுமா? 40 வயசு தாண்டிட்டுனா அந்த இடியை தாங்க முடியாதான். அப்போ 40 வயசுக்கு மேலே நீங்கள் ஆயிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு இடி தாங்கி வச்சுக்கிடுங்க, பிரச்சனை முடிஞ்சு போயிடும்னு சொல்லி அவர்கிட்ட கிண்டலாக பேசிட்டோம். அப்படி ஞானத்தை பற்றி இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள்லாம் இருக்குது. நாங்களும் ஞானத்தை தேடி எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சோம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 வருஷம் அலைஞ்சோம். ஒருத்தர் இதே மாதிரி தான், நாங்கள் வந்து எனக்கு சொந்த ஊர் வந்து திருச்செந்தூர். அங்கே கடற்கரையில் ஒரு கோயில் என்னுடைய பராமரிப்பில் இருந்தது. அப்போ வழக்கமாக ஒருத்தர் பூஜை வைப்பார். ஒரு முறை அவர் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு முடியாமல் போனதுனால அந்த கோயிலில் தங்கியிருந்த ஒரு சாது அவரை கொஞ்சம் பூஜை வைங்கன்னு சொல்லி சொன்னோம். அவரும் சும்மா தானே, நான் தங்கியிருக்கிறேன், நான் பூஜை வைக்கிறேன்னாரு. அவருக்கு வயசு 80. அப்புறம் தற்சமயமாக அவர்கிட்ட அவர் பூஜைலாம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டது. அப்போ ஒரு நாள் அவரை பற்றி கேட்டோம், நீங்கள் எப்படி சாமியார் ஆனீங்க, என்ன தேடிட்டுருக்கீங்க, நீங்கள் தேடினதெல்லாம் கிடச்சிட்டுதான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுட்டோம். அப்போ அவர் என்ன சொன்னார்னு சொல்லி சொன்னால், ஐயா, அந்த ஞானத்தை தேடி நான் 17 வயசில் என்னுடைய பயணத்தை தொடர்ந்தேன். இப்போ எனக்கு வயசு 80 ஆச்சு, என்னமோ அதுதான் தேடிட்டு இருக்கிறேன், கிடைக்கிற மாதிரி தெரில நீ சொல்லி தாரதாரையாக கண்ணீர் விடுறார். நான் போகாத இடம்ல, போகாத ஆசிரமம் இல்லை, செய்யாத பயிற்சி இல்லை, எங்கெங்கெல்லாமோ போயிட்டாச்சு, என்ன கிடைக்கிற மாதிரி தெரில சொல்லிகிட்டு இருந்தார். அவரை பார்த்தோன்னா எங்களுக்கு பரிதாபம்லாம் ஏற்படலை, பயம்தான் ஏற்பட்டது. ஏன்னு சொல்லி சொன்னால், நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு 40 வயசு ஆகலை, 40 வயசுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு 80 வயசுலேயே இப்படி கிடைக்காமல் கண்ணீர் விடுறாரு, நாம் 40 வயசு தானே ஆச்சு, நமக்கு என்ன கிடைக்க போகுதோன்னுட்டு சொல்லி ஒரு பயம்தான் ஏற்பட்டது. அப்படி ஆன்மீகங்கிறதே ஒரு பெரிய புதிராக தான் இருந்தது. இதே மாதிரி தான் நாங்கள் வந்து அப்போது இந்த ஆன்மீக தேடல் உள்ளவங்கெல்லாம் எங்கள்கிட்ட ஒரு பெரிய குரூப் இருக்கும், ஒரு 40 50 பேர் இருப்பாங்க. நாங்கள் அப்படி ஏதாவது லீவு ஏதாவது கிடச்சிதுன்னு சொன்னால், அந்த லீவு நேரங்களெல்லாம் இந்த மாதிரி ஆன்மீகங்களை தேடி எங்கேயாவது மலைகள் அங்கங்கன்னுட்டு ஓடிடுறது. அப்போ ஒரு முறை வந்து கடனா நதின்னு சொல்லி திருநெல்வேலி மாவட்டம், இப்போ எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு தெரில, முன்னால் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தது. அந்த கடனா நதி பக்கத்தில்
அத்ரி மகரிஷி ஆசிரமம்னு சொல்லி மலை உச்சியில் மலையில் மேலே போகணும், மலைக்கு மேலே ஏறி போகணும். அங்கே நாங்கள் லீவ் விட்டாச்சுங்கன்னா அங்கே போயிடுவோம். அங்கே அமைதியாக இருக்கும், ஆள் நடமாட்டமே இருக்காது, பாதையை கண்டுபிடிச்சி போகிறதே கஷ்டம். அப்போ அங்கே போய் நானும் என்னுடைய கூட வந்தவங்களும் அங்கே இருந்தோம். அங்கே ஒரு அந்த கோயில், அது ஒரு கோயில் மாதிரி இருக்கும், அந்த கோயிலில் ஒரு சாமியார் ஒருத்தர் உண்டு, அவரோட உட்காந்து அங்கே தங்கியிருப்போம். அந்த கோயிலுக்கு போகிற வழியில் வந்து ஒரு மலை குகை ஒன்று இருக்கும். அந்த குகையை வந்து முஸ்லீம்ஸ் எல்லாம் பள்ளிவாசல் மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த குகைக்கு வந்து ஒரு சாமியார், முஸ்லீம் சாமியார் ஒருத்தர் வந்து தவம் பண்ணுறதுக்கு வருவார்னு சொல்லி அந்த அங்கே சொல்லிட்டாங்க. சரி, அப்போ ஒரு தடவை அவர் வந்தார்னா நம்ம பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டோம். நாங்கள் பகலில் பேசிக்கிட்டு இருந்தோம், நைட்டில் அவர் எங்களை தேடி வந்துட்டார். இப்படி இந்த ஆன்மீக தேடல் உள்ளவங்க கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு அந்த சாமியார் எங்களை தேடி வந்துட்டார். அப்போ பேசிக்கிட்டு இருந்தோம், ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் அந்த சாமியார் வந்து எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் ராத்திரி எத்தனை மணிக்கு படுப்பீங்கன்னு கேட்டார். ஏன்னா பொதுவாக ஆன்மீகத்தில் உள்ளவங்கன்னா காலையில் எத்தனை மணிக்கு எழும்புவீங்கன்னு தான் பொதுவாக கேட்பாங்க. ஏன்னா காலையிலே 3 மணி 4 மணிக்கு எழும்பி தவ தியானங்களில் ஈடுபடுறது தான் வழக்கம். அதனால் அவர் என்னங்கன்னா விசேஷமாக நீங்கள் எத்தனை மணிக்கு படுப்பீங்கன்னு கேட்டார். கொஞ்சம் வித்தியாசமாக கேட்குறாரு, என்ன விஷயம் சாமின்னு கேட்டோம். அவர் சொல்லலை. சரி நீங்கள் சொல்லுங்கள் எப்படி நீங்கள் சொன்ன. அப்போ நாங்கள் அப்போ அந்த காலங்களெல்லாம் இந்த மாதிரி டிவி இது செல்ஃபோன்லாம் கிடையாத காலம். அப்போ நாங்கள்லாம் ஒரு 9 மணிக்கு படுத்துகிறோம் சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். உடனே அவருக்கு ரொம்ப ஆதங்கம், ஐயையோ 9 மணிக்காக படுப்பீங்க, இப்படி படுக்கலாமா? நாம் வந்து இரவு முழுசும் நாம் வந்து தவ தியானங்களில் ஈடுபடணும், ராத்திரி தான் நமக்கு சேர்ந்தது, அது வந்து நாம் அந்த இரவில் தான் நாம் பாடுபடணும்னு சொல்லி ரொம்ப ஆதங்கமாக பேசினார். இப்போ அவர் பேசின பார்த்தா எங்களுக்கு பயமாகி போச்சு. நாங்கள் 9 மணிக்கு படுத்து பழக்கம். கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், அவர் போயிட்டார், அவர் குகைக்கு போயிட்டார். அவர் போன பிறகும் தூங்கலாமா வேண்டாமான்னு யோசனையில் இருந்தோம். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், ஆன்மீகம்னு சொல்லி சொன்னால் இப்படி இந்த மாதிரி கடும்பாடு பட வேண்டியிருக்கு. இதே மாதிரி ரமணர்கிட்ட ஒருத்தர் கேட்பார், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு கேட்பார், இப்படி இந்த ஆஃபீஸர் வந்து ரொம்ப நல்லவர், இவர் நல்ல தியானங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கிறாரு, காலையில் ஒரு 1.5 மணி நேரம் பண்ணுவார், அதே மாதிரி ஈவினிங்கும் அதே மாதிரி 1.5 மணி நேரம் பண்ணுவார் சொல்லி சொன்னார். அப்போ அந்த கவர்மெண்ட் அதிகாரி என்ன சொன்னான்னு சொன்னால், சாமி இப்படி தான் நான் பண்ணுறேன், இப்படிலாம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் எனக்கு ஞானம் கிடைக்குமா, முக்தி கிடைக்குமான்னு சொல்லி அவர் கேட்குறார். அப்போ ரமண மகரிஷி அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், ஞானம் அடைகிறதெல்லாம் நீங்கள் டைம் டேபிள் போட்டு பண்ணியெல்லாம் ஞானம் அடைய முடியாது, அது நீங்கள் அகோராத்திரம் அதுக்காக பாடுபடணும். அகோராத்திரம்னா ராத்திரி பகலாக நீங்கள் பாடுபடணுங்கிற. இப்படி யாரை கேட்டாலே என்னென்னு சொன்னால், ஞானம்னு சொன்னாலே இந்த மாதிரி பயமுறுத்துகிற வார்த்தைகள் தான் நிறையா எங்கே பார்த்தாலும் வரும். அப்போ நாம் வந்து என்ன, நமக்கு ஏற்கனவே வந்து ஏதோ ஒன்று முயற்சி பண்ணுறோம், ஏதோ கிடைக்கிற மாதிரி கிடைக்கிது, கிடைக்காமல் போயிடுது. அப்போ நம்ம எங்கேயோ மிஸ் பண்ணுறோம் போலையே, எதையோ விடுறோம் போலையே. அப்போ இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பண்ணணுமோன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தீவிரவாதியாக ஆகணுங்கிற ஒரு மனப்பான்மை தான் அதில் மனசில் ஏற்பட்டு. இப்போ உண்மையிலேயே ஞானங்கிறது அந்த அளவுக்கு இவ்வளவு சிறப்பான ஒரு சிறந்த விஷயமா, இவ்வளவு ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயமா? இப்போ இதெல்லாம் என்னென்னு சொன்னால், உண்மையிலே ஞானம் அடைஞ்ச பிறகு தான் அது எவ்வளவு எளிமையானதுங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஒரு முறை நாங்கள் வந்து அப்போ வந்து டிகிரி படிக்கிற டைம், அது பிஏ படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம். அப்போ ஊட்டியில் ஒரு முகாம், அப்போ மாணவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு முகாம் அது. அது வந்து கொஞ்சம் அந்த மாதிரி இந்த ஆன்மீகம் அதே மாதிரி காந்தியன் தாட்டரோடு சேர்ந்த ஒரு முகாம் நடந்தது. காந்தியன் பிரின்சிபலோட ஈடுபாடு உள்ளவங்களெல்லாம் சேர்த்து ஒரு முகாம் நடத்துனாங்க. ஒரு நானும் அதே மாதிரி அங்கே நாகர்கோவில் பக்கத்துலேருந்து யாரோ வந்திருந்தாங்க, அப்படி கொஞ்சம் பேர் அங்கே போயிருந்தோம்.
அது வந்து ஒரு யூரோப்பியன் லேடி தான் அதை கண்டக்ட் பண்ணாங்க. அவங்க வீட்டிலே அவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தோம். இப்போ நாங்கள் வந்து அங்கே முகாம் நடக்கும்போது ஒரு நாள் வந்து யூரோப்பியன் லேடி என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி தொட்டப்பட்டா சீக்கிரம் போகலாம் சொல்லி ஒரு இது பண்ணாங்க. நாங்கள் எல்லாருமே ஒரு அவங்களுக்கு குறுக்கு பாதையெல்லாம் தெரிஞ்சுது. அந்த பாதை வழியாக நாங்கள் கொஞ்சம் மத்தியான சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு அந்த தொட்டப்பட்டா சீக்கிரத்துக்கு போகணும்னு சொல்லி போனோம். எங்கள் மூலம் எப்படி இல்லாமல் நடந்து போய் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு இடம், அந்த இடத்துல நிறைய கார் பார்க்கிங் மாதிரி ஒரு கார்லாம் நிறைய நிறுத்தி வச்சுருக்குறாங்க. நாங்களும் அந்த இடத்துக்கு போனோம். அந்த கார் பார்க்கிங்கை ஒட்டி உட்கார்றதுக்கு, அந்த கார் பார்க்கிங்கை ஒட்டினாப்புல கொஞ்சம் கீழே மலைச்சரிவுகள் கொஞ்சம் இருக்குது, பாறைகள் இருக்குது. அந்த பாறைகளில் உட்காந்து நாங்கள் கொண்டு போன சாப்பாடெல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இருந்தான்னு சொன்னால், அந்த லேடியை பார்த்தான்னு சொன்னால், அதுக்கப்புறமும் எங்கேயும் போகிற மாதிரி தெரில. நம்ம சாப்பாடு முடித்தாச்சு, வந்தாச்சு, சாப்பிட்டு முடித்தாச்சு, தொட்டப்பட்டா சீக்கிரத்துக்கு நம்ம போக வேண்டாமான்னு சொல்லி அந்த லேடிகிட்ட நாங்கள் கேட்டோம். அப்போ அந்த லேடி என்ன சொல்லி சொல்லி சொன்னால், நாம் இருக்கிறது தான் தொட்டப்பட்டா சீக்கிரம்னு சொல்லிச்சுது. ஏன்னா உண்மையிலே என்ன சொன்னால், அது ஒரு சீக்கிரத்துக்குள்ள எந்த அறிகுறியுமே இல்லை. அங்கே என்னென்னா கார் பார்க்கிங் தான் அது. ஒரு கார் பார்க்கிங் வந்து இருக்கிறதுலே பீக் வரைக்கும் போயிடுது. நாங்கள் என்ன நம்ம மனசில் என்னென்னு சொன்னால், எதையோ ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கேயோ ஏறணும், எதையோ ஒன்று அடையணுங்கிற மாதிரி தான் மனநிலையில் இருக்கிறனால அது தொட்டப்பட்டா சீக்கிரம்னே நமக்கு தோணலை. ஆனால் உண்மையில் அதுதான் சீக்கிரமாக இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்தோன்னு சொன்னால், எவரெஸ்ட் சீக்கிரம், அந்த சீக்கிரம், டென்சிங் சிவர் ஏறினா அவன் ஏறினான்னுட்டு சொல்லிலாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ இதே மாதிரி தான் நம்மளை எங்கேயோ ஏற சொல்லுவாங்க போல, நம்ம ஏறுறதுக்கு தயாராக இருப்போம்னு சொல்லி, சரி சாப்பிட்டாச்சு, எனக்கு கொஞ்சம் தெம்பெல்லாம் வந்துட்டு நம்ம ஏறுவோம்னு இப்போ சொன்னால் நம்ம அங்கே தான் உட்காந்துருக்கோம்னு சொல்லி சொல்லுவாங்க. பார்த்தா உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஞானங்கிறது இப்போ தான் இருக்கு. இப்போ உண்மையிலேயே நம்ம ஞானம்ங்கிறது நமக்கு எதுக்கு தேவை? எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணுங்கிற ஒரு நோக்கம். இப்போ நான் உங்கள் மனசில் என்ன தோணுன்னு சொன்னால், இந்த ஞானம் அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்முடைய எல்லா பிரச்சனையும் ஒட்டுமொத்தமாக சால்வ் ஆயிரும் நீ சொல்லி, சரி அப்போ நம்ம ஞானி ஆயிடலாம், ஞானத்தை தேடிடலாம், ஞானத்தை அடைஞ்சிடலாம் நீ சொல்லி, அதுக்கு தான் எல்லாருமே ஞானத்தை தேடி போகிற காரணமே அதுதான். ஆனால் உண்மையிலே நமக்கு அந்த ஞானத்தை வந்து நிறைய பேர் வழிகாட்டுறாங்க. ஞானிகள்லாம் நல்லாமல் நிறையா உதவி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க உதவி பண்ணனால தான் நம்ம எதையோ ஒன்று தெரிஞ்சிருக்கிறோம், எதையோ ஒன்று அடைய முடிஞ்சது. அதனால் ஞானிகளுடைய உதவி இருக்குது. பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், அது ஏதோ ஒரு வகையான ஒரு ட்விஸ்ட் ஆகி இப்படியா அப்படியான்னு சொல்லி ஒரு தடுமாறு வைக்கிற மாதிரி நிறையா பிரச்சனைகள் ஆகிப்போச்சு. அதனால தான் உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், 40 வருஷம் கஷ்டப்பட்டு அடைஞ்ச ஒரு விஷயத்தை வந்து உண்மையிலே பார்த்தோம்னா சர்வசாதாரணமான விஷயமா இருக்கு. யார் வேணாலும் அடையலாம். இப்போ நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், ஞானத்தை போதிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இது ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் தெரிஞ்சிடக்கூடிய அளவில், மாணவர்கள் சின்ன இளைஞர்கள்லாம் தெரிஞ்சக்கூடிய அளவில் ஒரு சாதாரணமான விஷயமாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் வந்து என்னன்னா, அது பயமுறுத்துகிற மாதிரி இருக்கிறனால நாம் எங்கேயோ இப்படியே இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி ஒரு தடுமாற்றத்தை நம்ம கிரியேட் பண்ணி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நம்ம குழந்தைகளை பார்க்குறோம். குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? பாட்டு நிம்மதியாக ஆனந்தமாக இருந்துகிட்டு இருக்கு. எப்போ பிரச்சனை ஆகுது? குழந்தைகளுக்கும் பிரச்சனை வரத்தான் செய்யுது. எப்போ பிரச்சனை ஆகுது? கொஞ்சம் வயசாகிட்டுன்னு சொன்னால் பிரச்சனை வந்துடும். ஒரு 10 வயசு தாண்டிட்டுன்னு சொன்னால் அப்புறம் ஒவ்வொரு பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிடுது. அப்போ அதுக்குமே மனசில் துக்கம் துயரம் எல்லாமே வர ஆரம்பிச்சிடுது. அப்போ அந்த 10 வயசுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், அப்போ தான் நம்ம அறிவு வளர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம இன்னோசண்ட்டாக இருக்கும். இன்னோசண்ட்டாக இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அந்த அறிவு எட்டி பார்த்த உடனே பிரச்சனை வந்து. அப்போ அந்த பிரச்சனை தான் உண்மையிலேயே பிரச்சனைனா என்ன, பிரச்சனைனா எங்கே இருக்குது? ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டால் பிரச்சனை போயிடும், இறைவனை அடைஞ்சால் பிரச்சனை போயிடும் சொல்லி என்னெல்லாமோ சொல்கிறாங்க. இது மாதிரி ரமணரும் அதே மாதிரி ஒருத்தர் ரமணர் வந்து உபதேசங்கள் பண்ணும் பொழுது ரமணர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், நீ வந்து உன்னை வந்து உடல் நீ நினச்சிக்கிட்டு இருக்கா, நீ உடலே கிடையாது.
நீ உன்னை மனசால் ஆக்கப்பட்டவன்னா நினச்சிட்ருக்கா, மனசால் ஆக்கப்பட்டது நீ கிடையாது. உன்னுடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம். நீ வந்து உன்னை ஆன்மான்னு தெரிஞ்சுக்கிடணும், உன் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும். ஏன்னா ஆன்மாவில் பிரச்சனையே கிடையாது. உடலில் பிரச்சனை இருக்குது, மனசில் பிரச்சனை இருக்குது, ஆன்மாவில் பிரச்சனையே கிடையாது. அதனால் நீ உன்னை ஆன்மான்னு தெரிஞ்சுக்கிடணும். ஆன்மான்னு தெரிஞ்சுக்கிட்டால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும். ரமணர் இப்படி உபதேசம் பண்ணுறார். அப்போ ஒருத்தர் வந்து அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுற கேட்குறார், நம்ம ஆன்மானே எப்படி சாமி தெரிஞ்சுக்கிடுறது, நம்முடைய பொறி புலன்களால் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமா? இப்போ நம்ம ஒரு மரத்தை பார்க்குறோம், மரம்னே தெரியுது. ஒரு மிருகம் போகுது, மிருகத்தை பார்க்குறோம், மிருகம்னே தெரியுது. இதே மாதிரி வந்து நம்ம பொறி புலன்களால் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமான்னு கேட்குறாரு. இல்லை, பொறி புலன்களால் ஆன்மாவை தெரிய முடியாதுன்னு சொல்லிடுறாரு. சரி, மனசால் அறிய முடியும். இப்போ சில நமக்கு வந்து இன்பம் இருக்குது, துன்பம் இருக்குது, இதெல்லாம் நம்ம மனசால் தான் தெரிய முடியும். இப்படி மனசால் நம்ம ஆன்மாவை அறிய முடியுமா நீ கேட்குறாரு. மனசாலையும் ஆன்மாவை அறிய முடியாதுன்னு சுவாமி. அப்போ நீங்கள் ஆன்ம சாட்சாத்காரம் அடைஞ்சால் தான் பிரச்சனை சால்வ் ஆகுன்னு சொல்கிறீங்க, ஆன்மாவை தெரிஞ்சால் தான் முடியும்னு சொல்கிறீங்க. அப்போ ஆன்மாவை எப்படி தான் அறியிறது? பொறி புலன்களாலையும் அறிய முடியாதுன்னுறீங்க, மனசாலையும் அறிய முடியாதுன்னு சொல்லிடுறீங்க. அப்போ ஆன்மாவை எப்படி தான் அறிஞ்சிக்கிடுறது ன்னு சொல்லி ரமணர்கிட்ட ஒருத்தர் கிளாரிஃபிகேஷன் கேட்குறார். அப்போ அவர் ரமணர் என்னன்னு சொன்னால், அப்படி கதையை அப்படியே மாற்றி போட்டுருக்கார். நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும், ஆன்ம தரிசனம் அடையணும்னு சொல்லி தான் நாங்கள் சொல்லுவோம். காலங்காலமாக அப்படி தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் ஆன்மாவை யாராலையும் அறியவே முடியாது. அது அறியப்படும் பொருளே அல்ல. நீங்கள் அஞ்ஞானத்திலேருந்து விடுபட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ஆன்ம தரிசனம், அதுக்கு பேர் தான் ஆன்ம சாட்சாத்காரம்னு சொல்லி அப்படியே கதையை மாற்றிடுறது. இப்போ நம்ம பழையபடி என்ன கதைக்கு வந்துட்டோம்னு சொன்னால், அஞ்ஞானத்திலேருந்து விடுபடுதுன்னா என்னன்னுட்டு ஒரு கதைக்கு வந்துட்டோம். முதல்ல ஆன்மான்கிற கதை இருந்து அஞ்ஞானங்கிற கதைக்கு போயிட்டு, இப்போ அஞ்ஞானம் யாருக்கு, யார் வந்து அஞ்ஞானத்திலேருந்து விடுபடணும், அஞ்ஞானம் எங்கே இருக்குது? ஆன்மாவுக்கு அஞ்ஞானமா? ஆன்மா தான் அஞ்ஞானத்திலேருந்து விடுபடணுமா? ஆன்மாவுக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு தான் அவங்க எல்லாருமே சொல்லி முடிச்சிட்டாங்க. அதனால் ஆன்மாவுக்கு ஞானம் அஞ்ஞானங்கிற பிரச்சனை ஆன்மாவுக்கு கிடையாது. இப்போ அஞ்ஞானம் ஞானம் எல்லாமே நம்ம மனதோட சார்ந்த விஷயமாக தான் இருக்குது. இப்போ மனதோட சார்ந்த விஷயத்தை வந்து ஆன்மாவோட இணைச்சி அப்படி இல்லாமல் கதையை கொண்டு போயிட்டாங்க. இப்போ இதனால் என்னென்னு சொன்னால், தெரிய வேண்டியதை தெரிய முடியாதபடி அவங்களே நம்மளை வழி நடத்தி கொண்டு போயிட்டு அப்புறம் எங்கேயோ வழியையும் மூடி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணன்னு தெரியல. இப்போ இதே மாதிரி தான் ஒரு நம்ம புத்தரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. புத்தருக்கும் பிரச்சனை. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவர் பிறக்கும் பொழுதே அவருடைய ஜாதகத்தில் வந்து அவர் சன்னியாசி ஆயிடுவார், வீட்டை விட்டுலாம் திறந்து போயிடுவார் ன்னு சொல்லி அவருடைய ஜாதகத்தில் இருந்திருக்கு. அப்போ அவங்க பெற்றோர்கள் பயப்பட்டாங்க, இவர் அரசகுமாரனாக இருக்கான், இவர் வந்து இந்த பிற்காலத்தில் நாட்டை ஆள வேண்டிய ஆள், இவர் நாட்டை திறந்து போயிட்டாருன்னு சொன்னால் இது என்ன ஆகுறது, அரசாங்கம் என்ன ஆகுறதுன்னு சொல்லி. அதனால் இவர் என்ன பண்ணுங்கன்னா, இவருடைய கண்ணில் எந்த மோசமான செய்திகள் மோசமான காட்சிகள் படாதபடி இவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் கல்யாணம் ஆகிட்டு குழந்தையெல்லாம் பிறந்தாச்சு. இவருக்கு எந்த இதையுமே இவருடைய கண் பார்வையில் எந்த கஷ்டமான விஷயங்களையும் தெரியாதுங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ காலம் அப்படி பண்ண முடியும்? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நோயாளியை பார்க்குறாரு, ஏன் இவருக்கு இப்படி ஏற்பட்டிருக்குன்னா, இப்படி எல்லாருக்குமே இப்படி நோயெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய இன்னொருத்தர் வயோதிகனை பார்க்குறாரு, ஏன் இப்படி இப்படி இருக்கிறாருன்னு சொன்னால், ஒரு காலத்தில் எல்லோரும் இப்படி வயோதிகனாக ஆயிடுவோம். பெரிய இன்னொருத்தர் இறந்து போனவரை பார்க்குறாரு, ஒரு காலத்தில் எல்லோரும் இப்படி இறந்து தான் போவோங்கிற மாதிரி வந்த உடனே அவருக்கு வந்து எல்லாமே ஒரு, இப்போ இது ஒரு சாதாரண விஷயம்தான், ஆனால் அவருக்கு வந்து இதுவே அவரை வந்து கொலாப்ஸ் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டு. ஏன்னா அவரை வந்து அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி வளர்த்ததுனால ஒரு சர்வசாதாரணமான விஷயம் வந்து அவரை குழப்பிட்டுது, அவரை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், அதுக்கப்புறம் அவருடைய பார்வையில் என்னென்னா, உலகமே துக்கமயமாக இருக்குது, பிரச்சனைமயமாக இருக்குது,
நிம்மதியே இல்லாத ஒரு இடத்துல நம்ம மாட்டிகிட்ருக்குறோம். இப்போ இதிலிருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும், இதிலிருந்து விடுபடணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்படும். அப்போ அவர் என்ன, வீட்டை விட்டு வெளியே வர்றாரு. ஆன்மீகத்தில் தான் அவருக்கு ஏதோ கிடைக்குதுங்கிற மாதிரி அவருக்கு சொல்கிறாங்க. அதனால் இவரும் ஆன்மீகத்தை தேடி அவர் பயணம் ஆரம்பிக்கிறார். அவருக்கு ரெண்டு குருநாதர்கள் இருந்து வழிகாட்டுறாங்க. இவரும் அதே நல்லாமல் பயிற்சி முயற்சிகள் பண்ணுறாரு. இப்போ நம்ம எல்லாருமே நம்ம தியானங்கள்லாம் பண்ணி வந்தவங்க தான். தியானம் பண்ணும் பொழுது நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்கள் கிடைச்சதுன்னு சொன்னால் நல்லா பண்ணதுனால அனுபவம் கிடைச்சிது, நல்லா இருக்க, நம்ம கஷ்டமான மனசு, நம்முடைய மோசமாக இருந்த நிலையில் இருந்த மனது, துக்கம் துயரத்தோடு இருந்த மனசு வந்து ஒரு ஆனந்த நிலைக்கு வந்துட்டு தான்னு சொல்கிற மாதிரி நிறைய அனுபவங்கள் கிடைக்குது. ஆனால் என்னதுன்னு சொன்னால் வந்த அனுபவம் சீக்கிரமே போயிடுது. இப்போ அதே மாதிரி தான் புத்தருக்கும் அனுபவங்கள் ஏற்பட்டது, அனுபவங்கள் அவரை விட்டு போயிட்டுது. அப்போ அவர் என்ன முடிவுக்கு வர்றாருன்னு சொன்னால், சரி எப்படினாலும் நமக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிது, கிடைச்சது போய் கிடையாது, உண்மைதான். நம்ம ஏதோ முயற்சி பண்ணோம், கொஞ்சம் முயற்சி பண்ணதுனால கொஞ்சம் அனுபவம் கிடைச்சிருக்கு. இன்னும் தீவிரமான முயற்சி பண்ணால் தீவிரமான அனுபவங்கள், இன்னும் அனுபவம் நல்ல அளப்பரிய அளவில் கிடைக்கும்ங்கிற மாதிரி அவர் ஒரு முடிவுக்கு வர்றார். சொல்லி அவருடைய யோக சாதனைகளை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்துகிறார். கடைசியிலலாம் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஒரு நாளுடைய உணவே வந்து ஒரு எள் ஒரு அரிசி, இதுதான் அவருடைய மொத்த உணவே. அந்த அளவுக்கு தீவிர சாதனைகள்லாம் பண்ணுறார். அது என்ன சொன்னால், ஒரு கட்டத்தில் வந்து எல்லா அனுபவங்களையும் இது தாங்க முடியாத அளவில், எல்லா விதமான பயிற்சிகளையும் பண்ண முடியாத அளவில் அவர் உடல் வந்து பலவீனமாயிரும். அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியும், நடக்கவே முடியாதுங்கும்போது பிறகு என்ன சாதனைகளை பண்ண முடியும்? அதனால் ஒரு முடிவுக்கு வராரு. இனிமேல் என்ன இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியலைங்கிற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உட்கார்றாரு. ஒரு மரத்தடியில் போய் உட்கார்றாரு. இப்போ வந்து ஒரு அரசன் இருக்கிறான், போருக்கு போகிறான். போரில் நிறைய சேனைகளோடு போயிருக்கிறான், ஆயுதங்களோடு போயிருக்கிறான். எல்லா சேனைகளையும் எல்லா ஆயுதங்களையும் இழந்து தன்னந்தனியாக நிராயுத பாணியாக எதிரிகிட்ட மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன மனநிலையில் இருப்பான்? இவனால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இதே மாதிரி ஒரு மனநிலைக்கு ஒரு புத்தர் வராது. எல்லா முயற்சிகளையும் பண்ணார், எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைஞ்சு போச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரில. அப்படியே ஒரு மனமுடைஞ்ச நிலையில் ஒரு மரத்தடியில் உட்கார்றார். அப்படி அந்த மனமுடைந்த நிலையில் மரத்தடியில் உட்காரும் பொழுது அவருடைய மனோ இயக்கம் வந்து வேற ஒரு வகையாக மாறிடுது. அப்போ ரொம்ப ஆச்சரியப்படுறார், நான் ஒன்றும் பண்ணலை, மன இயக்கம் இப்படி மாறிட்டுதன்னு சொல்லி தனக்கு என்ன தான் ஏற்பட்டதுன்னு பார்க்குறார். பார்த்துட்டு தனக்கு தன்னுடைய மனோ இயக்கத்துக்கு நிர்வாண நிலைன்னு ஒரு பெயர் கொடுக்குறார். பெயர் கொடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு நிலை எனக்குள்ளே இருந்தது நான் அன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டேன். இது எனக்கு மட்டும் சொந்தமானதில்லை, எல்லாருக்குள்ளேயுமே இப்படி ஒரு நிலை இருக்குது. இதை யார் யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் அவங்க விடுபட்டுடலாம் சொல்லி ஒரு மனோ இயக்கத்தை பற்றி அவர் சொல்கிறார். அதுக்கு நிர்வாண நிலைன்னுட்டும் பெயர் கொடுக்குறார். இப்போ இது வந்து புத்தர் தான் முதல் முதலாக கண்டுபிடிச்சாரா, எல்லாருக்குள்ளேயும் இருக்குதுன்னு சொல்கிறாரு. நமக்குள்ளேயும் அது இருக்குதா? அது என்ன நிலை, நிர்வாண நிலைன்னா என்ன? இப்போ நம்ம சாஸ்திரங்கள் இதுகளெல்லாம் அதை பற்றி என்ன சொல்லுது? இப்போ நம்ம சாஸ்திரங்களில் வந்து அதை வந்து லிபரேஷன், முக்தி, மோட்சம்னுட்டு அதுக்கு பேர் கொடுக்குது. உண்மையிலே அது என்ன? இப்போ ஞானம், இப்போ எனக்கே ரொம்ப காலமாக என்னென்னு சொல்லி சொன்னால், ஞானமும் முக்தியும் எல்லாம் ஒன்று தாங்கிற மாதிரி தான் எனக்குமே இருந்தது. ஆனால் உண்மையிலே ஞானம் வேறு, முக்தி வேறு, ஞானம் வேறு, லிபரேஷன் வேறு. இப்போ உண்மையிலே இதெல்லாம் என்ன, எங்கே தான் பிரச்சனை? இப்போ எல்லாருமே வந்து பிரச்சனைக்காகத்தான் நம்ம இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வரோம். ஒரு பிரச்சனை இல்லைன்னா ஆன்மீகம் பக்கத்தில் யாரையும் எட்டி பார்க்க மாட்டோம். ஒரு அரசவை, இந்த அரசவைக்கு ஒரு ஞானி வாரார்.
அப்போ இந்த ஞானிகிட்ட எல்லாருமே இந்த அரசவையில் உள்ளவங்க எல்லாமே தங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறாங்க. எனக்கு அந்த பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அவரும் ஏதோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்கிறார். அப்போ அரசனும் தன்னுடைய பிரச்சனையை சொல்கிறான், எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த ஞானி என்ன சொல்கிறாருங்கன்னா, எப்போ அவனுடைய பிரச்சனை நீ ஏன்ட்ட ஒப்படைச்சிரு, அதை நான் சரி பண்ணிடுறேங்கிறார். அப்போ இந்த அரசன் என்ன சொல்கிறனா, சாமி வந்து பிரச்சனை வந்து என்னுடைய மனசுலலாம் சாமி இருக்குது, அது வெளியே இருந்துன்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம், பிரச்சனைலாம் என்னுடைய மனசுக்குள்ளெல்லாம் இருக்குது, இதை எப்படி சாமி நான் உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அப்போ அவர் ஞானி சொல்கிறாரு, சரி மனசுக்குள்ளே இருக்கிறாந்தா ஹேண்ட் ஓவர் பண்ணுற கஷ்டம்தான், இருந்தாலும் ஒன்று பண்ணு, மனசுக்குள்ளே தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறா, வெளியே இல்லை மனசுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்கிறா. அப்போ மனசுக்குள்ளே இருந்துன்னு சொன்னால் அது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், அது எங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி உன் மனசுக்குள்ளே அது இருக்கிற இடத்த கொஞ்சம் லொக்கேட் பண்ணு, நான் அங்கே வந்து சரி பண்ணிடுறேங்கிறார். அப்போ இந்த மன்னர் என்ன பண்ணுறாருங்கன்னா, தன்னுடைய மனசுக்குள்ளே அந்த பிரச்சனை எங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய மனசுக்குள்ளே அதை லொக்கேட் பண்ணுறார். உள்ளே பார்த்தாங்கன்னா உள்ளே பார்த்துட்டு அவருக்கு ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ அந்த ஞானிகிட்ட கேட்குறார், சாமி உள்ளே எட்டி பார்த்தா உள்ளே ஒன்றையுமே காண முடியலையே, உள்ளே என்ன உள்ளே போகிறேன், உள்ளே போனால் உள்ளே ஒன்றையுமே பார்க்க முடியலையே, எதையுமே தெரியலையேங்கிறார். இப்போ நீ தான் உள்ளே இருக்குன்னு சொன்னால் உன் மனசுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறா, இப்போ நீ தான் பிரச்சனையே ஒன்றும் பார்க்க முடியலங்கிறா, இப்போ உண்மையிலேயே பிரச்சனைன்னு ஒன்று இருக்குதா அல்லது இல்லையா, நீ இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா. ஏன்னா இப்போன்னு சொன்னால், இப்போ நமக்கு வந்து இந்த ஆன்மீகமேனு சொன்னால் பிரச்சனையினுடைய பின்னணியில் தான் ஆன்மீகமே இயங்குது, பிரச்சனையே இல்லைன்னா ஆன்மீகமே இல்லை. இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், பிரச்சனைன்னு ஒன்று இருக்கா அல்லது இல்லையாங்கிறது இப்போ கேள்விக்குறியாகிப்பிச்சு. ஏன்னா முதல்ல வந்து மன்னரே வந்து தன்னுடைய பிரச்சனையிலேருந்து தீர்வு வேணும்னு தான் கேட்குறாரு. இப்போ பிரச்சனை பார்த்தான்னு சொன்னால் எங்கே இருக்குன்னு சொன்னால் பிரச்சனையே இருக்கா இல்லையாங்கிறதே கண்டுபிடிக்க முடியல. இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு சம்பவம், இதே மாதிரி தான் ஒரு ஞானியை தேடி ஒருத்தர் தன்னுடைய பிரச்சனைக்காக ஒரு ஞானியை தேடி போகிறார். ஒருத்தர் ஒரு மடாலயம், அது ஏதோ இதே மாதிரி மலை பிரதேசங்களில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. அப்போ இவர் போகிறவர் வந்து போகும்பொழுது ராத்திரி இரவு ஆயிடுது. அப்போ அந்த ஞானி என்ன பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால், இங்கே வர்றவங்க எல்லோரும் பிரச்சனையோட தான் வராங்க, நீனும் பிரச்சனையோட தான் வந்திருக்கு, அதில் ஒன்றும் விசேஷம் ஒன்றும் இல்லை, நம்ம நாளைக்கு சாவகாசமாக பேசிக்கிடுவோம், உன்னுடைய பிரச்சனைகள்லாம் தீர்த்துருவோம், இப்போ இன்றைக்கி நீ அமைதியாக படுத்துரு, நாளைக்கு அந்த பிரச்சனைகளை தீர்த்துருவோம்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இன்றைக்கி உனக்கு அவசரத்துக்கு உனக்கு வேறு பெட்ரூமை கொடுக்க முடியல, நான் என் பெட்ரூமே உன்கிட்ட தந்துடுறேன், நீ களைப்பாக இருக்கிறதுனால படுத்து ரெஸ்ட் எடு, நாளைக்கு காலையில் பேசிவிடுவோம்னு சொல்லி அந்த குருநாதர் என்ன பண்ணிடுறாருங்கன்னா, அவருடைய பெட்ரூமே அவருக்கு கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு அவர் இறங்கி போயிடுறாரு. இவரும் நல்ல பயண களைப்பு, படுத்தா இருந்தாலும் நல்லா அசந்து தூங்கிடுறார், நல்லா அவர் குருநாதர் பெட்டு வந்து நல்லா மெத்தகத்தெல்லாம் வச்சு நல்லா குஷன் மாதிரி இருக்குது, இவர் படுக்கும்போது நல்லா அசைஞ்சு கொடுத்து இது பண்ணுற அளவில் நல்லா சௌகரியமாக இருக்குது. ஒரு 2 மணி வாக்கில் அந்த குருநாதர் வந்து கதவை தட்டுறார். இவர் கதவை தூக்க கலக்கத்தில் எழும்பி கதவை திறக்கிறார். என்ன சாமின்னு கேட்குறாரு. அப்போ அந்த குருநாதர் என்ன சொல்லான்னு சொன்னால், நான் அவசரத்தில் என்னுடைய செல்ல பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டேன், அதை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் என்ன சொல்லி அந்த பெட்டு தலையணையெல்லாம் புரட்டி அதுக்குள்ளேருந்து 2-3 பாம்புகளை உரிய எடுத்துகிட்டு போகிறார். ஆனால் எல்லாத்தையும் எடுத்துட்டேன்ப்பா, இனிமேல் நீ நிம்மதியாக படுத்து தூங்கு, காலையில் பார்ப்போன்னு சொல்லிவிட்டு ஒரு பாட்டுக்கு அந்த பாம்புகள்லாம் எடுத்து தோளில் போட்டுட்டு ஒரு பாட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இவர் தூங்க வரா, அது வரைக்கும் பாம்பு மேலே தான் படுத்து கிடந்து நல்லா தூங்கியிருக்காரு நிம்மதியாக. இப்போ பாம்பெல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு,
போகும்போதே கேட்டார், வேறு பாம்பு இருக்கா சாமி, எல்லாத்தையும் எடுத்துட்டிங்களா? இல்லை எல்லாத்தையும் எடுத்துட்டேன், ஒன்றும் இல்லை, வேறு இல்லை, நீ தைரியமாக தூ. இப்போ ஒரு பாம்பும் இல்லைங்கிறதும் தெரியும், இன்னும் அதுக்கு முன்னால் பாம்பு மேலே தான் படுத்து தூங்கியிருக்காரு. இப்போ பாம்பு இல்லை, ஆனால் அவருக்கு தூக்கம் வரல. இப்போ அவருக்கு தூக்கத்தை கெடுத்தது எது? பாம்பா அல்லது பாம்பை பற்றிய நினைவா? ஏன்னா பாம்பு மேலே படுத்திருக்கும் போது தூக்கம் நல்லா தூக்கிட்டார், அதனால் பாம்புனால் அவருக்கு தூக்கம்லாம் கெட்டு போகல. ஆனால் அந்த பாம்பை பற்றிய நினைவு இருக்கிற வரைக்கும் அவரால் தூங்க முடியல. இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லிச்சுன்னா, உண்மையிலே நாம் வந்து எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம். கடலால் இருக்கிற மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த பிரச்சனைகள் வந்து உண்மையிலே பிரச்சனையா, அதில் அந்த பிரச்சனையை பற்றி நினைவுகள் தான் பிரச்சனையா? இன்னும் நம்ம வந்து கேட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடும். இப்போ உண்மையிலேயே வந்து நம்ம பிரச்சனைன்னு சொல்கிறோம், நல்லாமல் பிரச்சனைன்னு சொல்கிறோம். அந்த பிரச்சனைகள்னால நமக்கு எத்தனையோ விதமான அனுபவங்கள், எத்தனையோ விதமான ஒரு எமோஷன்ஸ் இதெல்லாம் வருது, துக்கம், துயரம், பயம், கோபம், வருத்தம் எல்லாமும் வருது. இப்போ இதில் வந்து என்ன, எது தான் பிரச்சனை? இப்போ ஒருத்தர் வந்து கோபப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கிடுறாரு, நமக்கும் கோபம் வந்துடுது, அல்லது ஒரு பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, நமக்கு பயம் வந்துடுது. இப்போ அந்த பயப்படுற மாதிரி சூழ்நிலை தான் பிரச்சனையா, பயம்தான் பிரச்சனையா? கோபப்படுற மாதிரி சூழ்நிலை தான் பிரச்சனையா, கோபம்தான் பிரச்சனையா? இப்போ நமக்கு வந்து பயப்படுற மாதிரி சூழ்நிலை, ஆனால் பயமே வரலை, இப்போ அது பிரச்சனையா? அது அப்போ நமக்கு வந்து இந்த எமோஷன் தான் பிரச்சனையே காரணமாக. நமக்கு என்னென்ன எமோஷன் வருது, சில எமோஷன் நமக்கு பிடிச்சிருக்கு, சில எமோஷன் பிடிக்கல. பிடிச்ச மாதிரி எமோஷன் வந்துன்னா மகிழ்ச்சியாக இருக்கேன், நல்லா இருக்கேன்னு சொல்லிடுவோம். நமக்கு பிடிக்காத எமோஷன் வந்துன்னு சொன்னால் அதிலிருந்து விடுபடணும்னுட்டு நம்ம போராட ஆரம்பிச்சிடுவோம், அதுதான் பிரச்சனையாக நம்ம எடுத்துக்கிட்டோம். சரி, இப்போ நமக்கு எமோஷன் தான் பிரச்சனைன்னு வச்சுக்கிடுவோம், நமக்கு பிடிக்காத எமோஷன் வந்துன்னா அது பிரச்சனைன்னு எடுத்துக்கிடுவோம். அந்த பிரச்சனை எவ்வளோ நேரம் இருக்கும்? நம்ம எமோஷன், எத்தனையோ எமோஷன் வச்சுருக்குறோம், இந்த எமோஷனுடைய ஆயுள் என்ன? ஒரு வருத்தம் வருது, இந்த வருத்தம் எவ்வளோ நேரம் தான் இருக்கும்? ஒரு பயம் வருது, பயம் எவ்வளோ நேரம் தான் இருக்கும்? இப்போ இந்த எமோஷனுடைய ஆயுள் எவ்வளோ நேரங்கிறத போய் நம்ம ஞானிகள்கிட்டெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும்னு அவசியம் இல்லை. நம்ம விஞ்ஞானிகள் கூட சொல்கிறாங்க, விஞ்ஞானிகளே விஞ்ஞானபூர்வமாக அதை சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து வினாடினா என்னன்னு தெரியும், இப்படி இப்படி சொடக்கு போட்டோம்னா அதுதான் ஒரு வினாடி, இவ்வளோ நேரம் தான் ஒரு சொடக்கு போடுற நேரம் தான் ஒரு வினாடி. இந்த வினாடி நேரத்தை நீங்கள் 60 பங்காக வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு பங்குக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அவ்வளோ நேரம் தான் ஒரு எமோஷனுடைய ஆயுளை எவ்வளோ நேரம் தான். எல்லா எமோஷனுமே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடித்து செதறி அப்படியே மறைஞ்சு போயிட்டே இருக்கும், பெர்மனண்ட்டாக எந்த எமோஷனுமே கிடையாது. எல்லா எமோஷனும் தோன்றுது, மறையுது, அப்படி தான் போயிடும். இப்போ நம்ம இப்போ மழை காலம் வந்துட்டு இடி மின்னல்கள்லாம் நமக்கு பார்த்துருப்போம், ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி மின்னல் வெட்டும், ஒரு 2-3 வினாடி கழித்து இடி ஓசை கேட்கும். அந்த இடி ஓசை கேட்கும்பொழுது என்னென்னா நம்ம தலையில் உள்ளற மாதிரி தான் இருக்கும். நம்ம மின்னலுக்கு பயப்பட மாட்டோம், இந்த இடிக்கு தான் பயப்படும், இடி ஓசைக்கு தான் பயப்படும். ஏன்னா உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம அந்த இடி எந்த இடி ஓசையை நம்ம கேட்குறோமோ அப்போ அங்கே இடியே கிடையாது, மின்னலே கிடையாது, அந்த ஃப்ளாஷ் லைட்டோடு அந்த இடியே முடிஞ்சு போயிடுது. இப்போ ஒளியினுடைய வேகம் வந்து அதிகம், ஒலியினுடைய வேகம் குறைவு, அதனால் என்னென்னா இந்த ஃப்ளாஷ் லைட் வந்து முன்னோட்டியே நமக்கு தெரிஞ்சிருது, அந்த இடி ஓசை கொஞ்சம் லேட்டாக தெரிகிறனால நாம் அப்போ தான் நம்ம பயப்படவே ஆரம்பிக்கும்.
அந்த இடி ஓசையில் நம்ம ஏதோ தலையில் உள்ள போகுதுங்கிற மாதிரி நம்ம நினைக்கணும். எந்த இடி ஓசையை நம்ம கேட்குறோமோ அது நம்ம தலையில் உள்ளிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்படி தான் என்னன்னு சொன்னால் எல்லா எமோஷனுமே இப்படி தோன்றி மறை, நம்ம தெரியும் போதே அது மறைஞ்சு போயிடுது. மறைஞ்சு போகிறது மட்டும்தான் நமக்கே தருது. இப்போ இடி ஓசையை நம்ம கேட்டுட்டோம்னு சொன்னால் அங்கே இடி இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி எந்த எமோஷனையும் நம்ம ஃபீல் பண்ணிட்டோம்னு சொன்னாலே அந்த எமோஷன் அங்கே இல்லைன்னு தான் அர்த்தம். அது முடிஞ்சு போன பிறகு தான் அது இருக்கிறதே நமக்கு தருது. அப்போ முடிஞ்சு போனதை பற்றி பழையபடி நம்ம வந்து அது சரி பண்ணணும்னு நம்ம முயற்சி பண்ணிடுறோம். உண்மையில் இங்கே சரி பண்ணுறக்கே அங்கே ஒன்றுமே இல்லை, ஸ்கோப்பே இல்லை. எல்லாமே தோன்றுறது உண்மைதான், மறைஞ்சு போயிடுது. நமக்கு தெரியும் பொழுது, ரெகனைஸ் பண்ணும் பொழுது இது மறைஞ்சு போயிடுது. அதனால் அது சம்மந்தமாக நம்ம எந்த நடவடிக்கையுமே பண்ண தேவையில்லை. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், எதையோ பண்ணணும்னுட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்தோம். ஏதோ ஒன்று பண்ணி சரி பண்ணணும்னு சொல்கிறதுனால தான் பிரச்சனை. நீ ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரம் நிறையா தண்ணி இருக்குது. நீ ஒரு விரலை அப்படியே லேசாக மேலே வைக்கிறீங்க, என்னன்னு சொன்னால் நீங்கள் விரல் பட்ட இடத்துல அப்படியே ஒரு அலை மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ நீங்கள் இந்த அலையை சமன்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? கையை வச்சு சமன்படுத்தினா என்ன ஆகும்? நீங்கள் சமன்படுத்த சமன்படுத்த அலை ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதே மாதிரி தான் மலேசியா அவரோட போயிருந்தேன். அப்போ அங்கே ஒரு ஹோட்டலில் ஒரு வாஷ் பேஷனில் கை கழுவ வேண்டிய வந்தது. இப்போ நம்ம எல்லாம் பார்த்துருக்குறோம், சிலதில் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி திறக்கணும், சிலதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தண்ணி வரும். இப்போ அங்கே உள்ள அந்த வாஷ் அந்த டேப் வந்துன்னு சொன்னால் ப்ரெஸ்ஸிங் டைப்பில் இருந்தது. ப்ரெஸ் பண்ணினேன், தண்ணி வந்தது. இடது கையெல்லாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலகையை கழுவிட்டு ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டானா தண்ணி நிற்க மாட்டேங்குது. சரி, ஏதோ ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் ப்ராப்ளம் போல தருது, கொஞ்சம் தட்டி சரி பண்ணுவோம்னு சொல்லி தட்டி சரி பண்ணான்னு சொன்னால் தண்ணி நிற்கிற மாதிரி தெரில, தார்மாராக கொட்டுது. பக்கத்தில் உள்ளவர் ஒருத்தர் கேட்டேன், ஐயா தண்ணி நிற்க மாட்டேங்குது என்ன பண்ணணும்னு. அவர் சிக்னல்லே நீங்கள் வாங்கன்னு சொல்லி சிக்னல் கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிட்டார். என்னடா பொறுப்பு இல்லாமல் போகிறாங்க, மலேசியாக்காரங்க பொருட்களுக்கு பொறுப்பு இருக்காது பிள்ளையே சொல்லி நாமளாக முயற்சி பண்ணி கொஞ்சம் நம்ம அதை சரி பண்ணிடுவோன்னு சொல்லி தட்டி தட்டி பார்த்தா சரியாகிற மாதிரி தெரில. சரி நாமளும் போயிடுவோம்னு சொல்லி போனான்னு சொன்னால் நகர்ந்து போனோன்னா தண்ணி தானாகவே நின்று போச்சு. இப்போ அந்த மாதிரி டேப் வந்து இப்போ நம்ம இந்தியாவிலேயும் நிறைய இடங்களில் இருக்குது. நீங்கள் தொட்டால் போதும், தண்ணி வந்துகிட்ருக்கோம், நிறுத்துகிற வேலைலாம் நமக்கு கிடையாது. நீங்கள் போட்டு கை கழுவிட்டு நீ போட்டு போயிட்டே இருக்கலாம், அது தானாகவே நின்று போயிடும். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம எமோஷன்ஸ் எல்லாமே வரும், வந்துட்டு அதுவாகவே போயிடும். நம்ம சரி பண்ணணும்னு சொல்லி டச் பண்ணிட்டோம்னு சொன்னால் பழையபடி ரினியூவல் ஆகிடும். அதனால் நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால், அங்கே ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டால் போதும். அந்த முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் அங்கே ஒன்றுமே பண்ண தேவையில்ல, அது அதுவாகவே தன்னாலே சரியாயிடும். நமக்கு அங்கே எந்த வேலையுமே கிடையாது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ எல்லா இதுகளையுமே வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி இதுகளெல்லாம் சரி பண்ணுறது, நம்ம ஒரு நல்ல நிலையில் இருக்கிறதுங்கிறக்காக தான் இந்த ஆன்மீகங்கிற மாதிரியே ஒரு அம்சம் ஆகிப்போச்சு. ஆனால் அங்கே என்னென்னு சொல்லி சொன்னால், இங்கேயுமே ஏதோ ஒரு வகையில் எதையோ ஒன்று துரத்துறதும் எதையோ பிடிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு இழுபறி தான் அங்கே நடந்துகிட்டு. உண்மையிலே அங்கே என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லாமே தன்னாலே சரியாயிரும். எனக்கு ஒன்றுமே மனோரீதியாக சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் நம்ம அங்கே செயல்படுறதுக்கு அங்கே ஸ்கோப்பே கிடையாது. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அது நமக்கு எதிராகவே திரும்பிடுது. அதனால் நம்ம சைக்கலாஜிக்கலாக நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வர்றதான் வந்து நம்ம ஞானம்னே சொல்கிறோம். அதனால் நீங்கள் சைக்கலாஜிக்கலாக நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு ஃபிசிக்கல் வேர்ல்டு தான் இருக்குது. புற உலகத்தில் நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். அங்கே நம்ம வந்து அதை அப்படியே விட்டுற முடியாது. அங்கே நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அப்போ நம்ம மனசை வந்து அதை அதுபோக்கில் ஏங்க விட்டுறோம். நமக்கு அதை இயக்குற வேலை நமக்கு கிடையாது. மனசை பயன்படுத்தி எல்லா காரியமும் பண்ணுறோம், ஆனால் மனசை சரி பண்ணணுங்கிற வேலை நமக்கு கிடையாது. இப்போ நாம் வந்து உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறேன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு 10 வினாடி உங்கள் மூச்சு அப்படியே உள்ளே இழுங்க, 10 வினாடி மூச்சு அப்படியே வெளியே விடுங்க. இப்படி 10 முறை செய்யுங்கன்னு சொல்லுவோம்.
இப்போ நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், உங்கள் மூச்சு அப்படியே 10 வினாடி உள்ளே இழுக்கிறீங்க, 10 வினாடி அப்படியே வெளியே விடுறீங்க. இப்படி 10 முறை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறோம். நீங்களும் 10 முறை பண்ணுறீங்க. இப்போ 10 முறை பண்ணும் பொழுதும் உங்கள் மூச்சு வந்து ஒரு அரேஞ்சாக இருக்குது, ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்குது, ஒரு நிர்வாகம் பண்ணுற மாதிரி இப்படி போகணும் இப்படி வரணுங்கிற மாதிரி ஒரு நிர்வாகத்தோடு இயங்குது. 10 முறை செய்யச்சொல்லியாச்சு, நீங்களும் செஞ்சாச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மூச்சு நின்று போயிருமா? அதுக்கப்புறமும் சுவாசம் இருக்க தான் செய்யும், அது அதுவாக இயங்கும். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம மனசு வந்து அதுவாகவும் இயங்கும், நாம் இயக்குனாலும் இயங்கும். இப்போ நாம் வந்து மனசை இயக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு போகணும், பிளான் பண்ணணும், நீங்களாக இயக்கலாம். எப்படி போகணும், எதை பிடிக்கணும், என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் பிளான் பண்ணலாம். ஒரு வேலையுமே இல்லைன்னு சொன்னால் நீ எப்படி வேணாலும் இயங்கிட்டு போப்பான்னு விட்டுடலாம். இப்போ மனசை வந்து நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது அதுவாக இயங்கும். அதுவாக இயங்குறது, அதுவாக அது தன்னைத்தானே வச்சுக்கிடுறதுக்கு அது அதுவாக இயங்கினா போதும். அது எதையுமே சாதிக்க வேண்டியதில்லை. அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலான்னு விட்டுட்டோம்னு சொன்னால் அது அதுவாக இயங்கும், அங்கே எதையுமே சாதிக்க வேண்டியதில்லை. இப்போ மனசளவில் நம்ம வந்து எதையாவது ஒரு நிலை அடையணும், எதையாவது ஒரு மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதை இயக்க வேண்டியதுதான். ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் அதுவாக இயங்க விட்டுட்டா போதும். அது அதுவாக இயங்குறதுக்கு பேர் லிபரேஷன் பேர். ஏன்னா உண்மையிலே நம்ம மனசு அதுவாக தான் இயங்குது. நாம் வந்து நம்முடைய புற வேலைகளுக்காக அதை கொஞ்சம் இயக்கிக்கிடணும். மற்றபடி அதை நம்ம ஒன்றும் அதை சரி பண்ணணும், இப்படி இயங்கணும், அப்படி இயங்கணும்னு சொல்ல தேவையே இல்லை. அதனால் அது அதுவாகவே இயங்குறதுக்கு, மனசு வந்து அதுவாக இயங்குறது வந்து லிபரேஷன் அல்லது விடுதலைன்னு சொல்கிறோம். சுதந்திரமாக இயங்குறத வந்து லிபரேஷன்னு சொல்லி சொல்கிறோம், விடுதலைன்னு சொல்கிறோம். அதனால் மனசு வந்து நம்ம வந்து லிபரேஷன் நம்ம அடைய வேண்டிய தேவையே இல்லை. நம்ம மனசே லிபரேஷனில் தான் இருக்குது, விடுதலையில் தான் இருக்குது. நம்ம செயல்படணும்னு சொன்னாலே எங்கே செயல்படணும்னு சொன்னால் புறத்துக்கு தான் நம்ம செயல்படணும், அகத்துக்கு செயல்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் என்னென்னு சொன்னால், ஆன்மீகங்களில் இந்த மாதிரி பயிற்சி முயற்சிகள்லாம் நிறைய வளர்ந்ததுனால அங்கே அதே ஒரு பெரிய ஒரு மோகத்தில் அப்படியே போயிட்டு. இப்போ என்னுடைய அனுபவங்கள்லையுமே நான் என்னன்னு சொல்லி சொன்னால், ஆன்மீகம்னு சொல்லி சொன்னாலே ஒரு பரவச நிலை அடைகிறது தான், உயர்ந்த நிலை. ஏன்னா அந்த அமிர்தம் சொரியும், அமிர்தமாக இருக்குங்கிற மாதிரிலாம் நிறைய இதுகளை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் நாம் வந்து எப்போவுமே பரவச நிலையிலே 24 hours நம்ம பரவச நிலையில் இருந்துட்டோம்னு சொன்னால் அதுதான் ஞான நிலை. இப்படி தான் ஒரு காலத்தில் எண்ணிக்கிட்டு இருந்தேன். நமக்கு சொல்கிறவங்களும் அதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், பரவச நிலைக்கு போயிட்டான்னு சொன்னால் பெரிய ஞானம் அடைஞ்சிட்டான் அர்த்தம். இனி ஞானம் அடைஞ்சிட்டான்னு சொன்னால் எப்போவுமே பரவச நிலையில் இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு பரவச நிலையில் இருந்தால் தான் பிரச்சனையே இல்லையே, அப்போ பரவச நிலைக்கு போகலான்னு சொல்லி தான் இந்த மாதிரி பயிற்சி முயற்சிகளில் ஈடுபட்டது. இப்போ அதே மாதிரி நம்ம அந்த பயிற்சி முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது பரவச நிலை ஏற்பட்டது. ஏற்படும் பொழுது என்னென்னு சொன்னால், கொஞ்சம் நேரம் இருக்கும், 1 மணி நேரம் இருக்கும், 2 மணி நேரம் இருக்கும். சில நேரங்களில் வந்து நாள் கணக்காக கூட நீடிக்கும். அப்புறம் பழையபடி அந்த இதை அப்படியே கிராஜுவலாக கீழே இறங்கிடும். சரி, அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பயிற்சி, இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும், முயற்சி பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ண எப்படி முயற்சிகள் பண்ணுறது. அப்போ நம்ம பண்ணுற முயற்சிகளை கொஞ்சம் குறை இருக்கும் போல், அதனால தான் வந்த அனுபவம் போயிடுது. சரி, இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பண்ணுவோம் சொல்லி அதே முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு வகையில் அந்த தியானம் வந்து அப்படி செட் ஆகிட்டு, அந்த பரவச நிலை ஏற்பட்ட பரவச நிலை அதுக்கப்புறம் என்னை விட்டு போக மாட்டேன்ட்டு, நான் உன் கூட இருந்துக்கிறேன், நீ நிரந்தரமாக உட்காந்துக்கிறேன்னு சொல்லி என் கூடயே செட்டில் ஆகிட்டு. 24 hours பரவச நிலை தான். நாளாச்சு, மாதம் ஆச்சு, வருஷமே ஆக ஆரம்பிச்சிட்டது. 24 மணி நேரம் அந்த பரவச நிலை தான். பிடிச்சிருக்கும் போதும் அதுதான், தூங்கும் போதும் அதுதான், எப்பவும் பரவச நிலை தான். அது நாள் ஆக ஆக ஆரம்பித்த பிறகு தான் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், அந்த பரவச நிலையினுடைய அடுத்த சைடு நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா உண்மையிலே எல்லா பரவச நிலைகளுமே ஏதோ நம்ம பாடியில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனால் தான் ஏற்படுது. அது பரவச நிலையாக இருந்தாலும் சரி, அல்லது சாதாரண ஏதாவது ஒரு ஆனந்த உணர்ச்சியாக இருந்தாலும், எந்த உணர்ச்சியாக இருந்தாலுமே நம்ம ஃபீல் பண்ணுறது எல்லாமே ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்.
அது அளவுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டுன்னு சொன்னால் என்ன ஆயிருன்னு சொல்லி சொன்னால் அது நம்ம பாடியை டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சோம். அது நல்ல உணர்ச்சியாக இருந்தாலும் சரி மோசமான உணர்ச்சியாக இருந்தாலும் சரி ஒரு அளவோடு இருந்தாலும் சொன்னால் வந்துட்டு போயிடும். ஒரு அளவுக்கு மீறிட்டுன்னு சொன்னால் பாடியை டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த பரவச நிலை மேலே டவுட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துட்டுது. ஏன்னா அது வந்து நம்ம பாடியினுடைய ஹெல்த் அப்படியே குறைக்க ஆரம்பிச்சிட்டு நல்ல. அதுக்கப்புறம் தான் அந்த பரவச நிலை மேலே டவுட் வர ஆரம்பிச்சிது. ஏன்னா ஒரு இதுதான் உயர்ந்த நிலை, இதுதான் நம்ம அடைய வேண்டிய நிலைன்னு சொன்னிங்கன்னா அது எல்லா வகையிலையும் சரியாக இருக்கணும் இல்லையா? இது நம்மளை தொந்தரவு கொடுத்துன்னு சொன்னால் அது எப்படி சரியான நிலையாக இருக்க முடியும்னு சொல்லி டவுட் பண்ண ஆரம்பிச்சு பழையபடி நம்ம உடலை காப்பாற்றிக்கிடணும்னு சொன்னாலே அதுலேருந்து விடுபட்டால் தான் முடியுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அப்புறம் அதுக்கப்புறம் அதுலேருந்து பிறகு தரையிறங்க ஆரம்பிச்சிடும். நான் அந்த டைமில் கேள்விப்படல, அப்புறம் லேட்டராக தான் கேட்டேன், கேள்விப்பட்டேன். இதே மாதிரி சென்னையில் ஒருத்தர் இதே மாதிரி தான் இந்த மாதிரி பரவச நிலையிலேயே இருந்திருக்கிறாரு. எப்போ முன் பரவச நிலை ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆச்சுன்னா உடம்பு முழுதும் பாயில்ஸாக வர ஆரம்பிச்சு, கொப்பளங்களாக வர ஆரம்பிச்சிட்டு பிறகு என்ன ஆச்சுன்னா அதுக்கு மேலே அவர் பெட் ரிடன் ஆகி அப்புறம் அப்படியே இறந்தே போயிட்டார். ஆனால் சாகர வரைக்கும் பரவச நிலையில் தான் இருந்தார். அவர் கஷ்டத்துலலாம் இல்லை, அவர் சந்தோஷமாக தான் இறந்து போனார். ஆனால் அவரால் பாடி சர்வைவ் பண்ண முடியும். இப்போ எனக்கும் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த பரவச நிலை தாங்க முடியாத நிலைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் இது மேலே டவுட் வர ஆரம்பிக்கும் பொழுது அப்போ உண்மையிலே இப்போ என்ன ஞானம்னா என்னங்கிற எல்லா கேள்வியும் மறுபரிசீலனை பண்ண வேண்டியாச்சு. ஆனந்தந்தான் உயர்ந்த நிலை, ஆனந்தம் தான் ஞானம், ஆனந்தம் தான் கடைசி நிலைன்னு சொல்லி எண்ணணும்னு சொன்னால் அது இல்லைங்கும் பொழுது நமக்கு அடுத்தாப்பில் என்னங்கிற கேள்வி வர ஆரம்பிச்சிடும். இப்போ உண்மையிலே அந்த நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா தான் இருக்கும், ஆனந்தமாக தான் இருக்கும். இப்போ எங்களுக்கு வந்து கிராமம், திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு கிராமம், அதுதான் எங்கள் ஊர். அந்த கிராமத்தில் எங்களுக்கு சில ப்ராப்பர்ட்டி இந்த நிலங்கள்லாம் உண்டு. அந்த நிலங்களை வந்து சில ஆட்களை வச்சு அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ எங்களுக்கு மாடுகள்லாம் உண்டு. அவங்க அந்த மாடுகளை வந்து கொஞ்சம் அந்த பால் கறக்கிற டைமில் எங்கள் வீட்டில் கொண்டு வந்து கட்டிகிட்டு போயிடுவாங்க, மற்ற நேரங்களாம் அந்த தோட்டத்திலே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். ஒருத்தர் அந்த தோட்டக்காரர் ஒரு தடவை எங்கள் மாட்டை கட்டியிருந்துறாரு. அவர் அந்த மாட்டை பார்க்குறக்கு ஒரு நாள் ஒரு தோட்டத்திலருந்து வந்தார். வரும்பொழுது நல்ல போதை. இப்போ அங்கே கிராமங்களில் வந்து இந்த மாதிரி போதை போடுறதெல்லாம் அது ஒரு அஃபென்ஸ் மாதிரி எடுத்துக்கிட மாட்டோம். அது ஒரு சராசரி மேட்ரு மாதிரி, காஃபி சாடுற மாதிரி தான் மேட்ரு தான் அது. அதனால் அது ஒரு மேட்டராக எடுக்கலை. அதனால் அவரும் போதையில் வர்றதையும் அவர் ஒரு அஃபென்ஸிவாக எடுக்கலை, ஒரு போதையில் தான் வந்தார். வந்துட்டு என்ன பண்ணாருன்னா எங்கள் மாட்டை தடவி கொடுத்து, எப்பா நீ ரொம்ப மெலிஞ்சு போயிட்டியேன்னு சொல்லி தாரதாரியாக கண்ணீர் விடுறார். உண்மையில் அந்த மாடு அப்படி ஒன்றும் மெலியில்ல, அது பரவலாமல் தான் இருக்குது. ஆனால் அவர் என்னென்னா தடவி கொடுத்து அப்படியே கண்ணீராக விடுறார். இப்போ யாராவது பார்த்தா என்ன நினைக்கணுன்னா அந்த மாட்டாக்காவது பரிதாபப்பட்டு அழுறாருங்கிற மாதிரி தோணும். உண்மையில் அதனாலலாம் அவர்கள் உண்மையில் ஒரு போதையில் கண்ணீர் விடுறாரு. போதையில் வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் அவருக்கு ஏற்படுது. அந்த போதையில் தான் அளவும் செய்கிறார். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால் ரமணர் சொல்வார், ஒரு வேர்டு சொல்வார். அதாவது இந்த பரவச நிலையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே ஆனந்தமாக தான் இருக்கும், துக்கமும் கூட துக்கானந்தமாக தான் இருக்கும்னு சொல்லி துக்கானந்தம்னு சொல்லுவார், பேர் கொடுப்பார். இப்போ அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த பரவச நிலையில் இருக்கும் பொழுது அந்த பரவசம் மட்டும்தான் இருக்க முடியும், மற்ற அனுபவங்கள் மற்ற இதுகளெலாம் நம்மளை டச் பண்ணவே பண்ணாது. பயமும் டச் பண்ணாது, வருத்தமும் டச் பண்ணாது, எப்போவுமே நீங்கள் ஆனந்தமாக தான் இருக்கலாம். அப்போ உண்மையில் என்னன்னு சொன்னால் இப்படி ஒரு நல்லா தானே இருக்குன்னு சொல்லி எல்லாருமே அதை, ஏன்னா கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும் பொழுது அடுத்தவங்களுக்கும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அது கடைசி எண்டு வரைக்கும் போனவங்களுக்கு தான் அதில் உள்ள பிரச்சனைகள்லாம் தெரியும். உண்மையில் தியானத்தை பற்றி நிறைய பிரமாதப்படுத்துகிறவங்க எல்லாமே அந்த கடைசி வரைக்கும் பயணத்தை போகாமல் தான் இருக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். போயிருந்தாங்கன்னு சொன்னால் அதை பற்றி சொல்ல மாட்டாங்க, எச்சரிக்கை பண்ணுவாங்க, இப்படிலாம் பிரச்சனை எல்லாம் இருக்குங்கிறதையும் சேர்த்து சொல்லிடுவாங்க. ஆனால் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்படத்தான் செய்யுது.
இப்போ என்னை பொறுத்தளவுன்னு சொன்னால் அந்த மாதிரி பரவச நிலையில் இருக்கும்பொழுது நமக்கு பிரச்சனையே இல்லை. பிறகு இப்போ என்னாச்சுன்னு சொன்னால் அந்த ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பரவச நிலையிலேருந்து வெளியே வந்து தான் தீரணும்னு சொல்லும்பொழுது வெளியும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொன்னால் ஒரு சாதாரண பிரச்சனை கூட நம்மளை பாதிக்க ஆரம்பிச்சிட்டு. பெரிய பெரிய பிரச்சனைகளையே ஒன்றும் பண்ணாத நிலை ஒருத்தருக்கு ஒரு சின்ன குண்டூசி கூட நம்மளை வந்து தொந்தரவு பண்ணுற மாதிரி ஆகிட்டு. மறுவா கத்திக்கு கூட ஒன்றும் பண்ணாதது வந்து குண்டூசினால் பாதிக்கப்படுற மாதிரி சின்ன பிரச்சனை கூட நம்மளை பாதிக்கிற மாதிரி ஆகிட்டு. அப்போ தான் நமக்கு என்ன யோசனைச்சுன்னு சொன்னால், என்னடா இப்படி அந்த இதில் போய் நம்மளை பாதுகாக்க முடியல, பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியலையே, அப்படி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இருக்கும்பொழுது தான் இந்த மனசையே கம்ப்ளீட்டாக விடணுங்கிற ஒரு மனநிலை அப்போ தான் ஏற்பட்டு. அப்போ தான் ஞானம்னா என்னென்னே புரிஞ்சுது. உண்மையிலே எல்லாத்தையும் விடுறது தான் ஞானம், எதையுமே பிடிக்கிறது ஞானம் இல்லைங்கிற ஒரு இது வரும் பொழுது நம்ம விடுறதுக்கு என்ன பண்ணுறது? கையில் இருக்கிற தூக்கி போட்டு போண்டே தான். அடையிறதுக்கு தான் முயற்சியை பண்ணணும், விடுறதுக்கு எந்த முயற்சியுமே தேவையில்லை. இது நமக்கு தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டால் போதும், எல்லாமே நம்மளை விட்டு போயிட்டே இருக்கும். நாம் என்ன பண்ணுறோன்னு சொன்னால், எதையோ அடையணும் அடையணும்னு சொல்லியே நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டோம். உண்மையில் இங்கே அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால் நம்ம தூக்கி போட்டலாம். இப்போ இதனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த காலத்தில் இந்த சரணாகதி எல்லாம் அவன் பார்த்துக்கிடுவான், இறைவன் செயல்னுட்டு சொல்லி எல்லாத்தையும் அவங்க கையில் ஒப்படைச்சிட்டு நம்ம சும்மா இருக்கணும்னு சொல்லி சும்மா இரு சொல்லறேன் இப்படி எல்லாமே வரும், நிறைய ஸ்டேட்மெண்ட்லாம் வரும். இப்போ இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கலாக, ஃபிசிக்கலாக கிடையாது, சைக்கலாஜிக்கலாக தான் வந்து நமக்கு எந்த வேலையுமே இல்லாமல் உட்காந்துடும். ஃபிசிக்கலாக அதுக்காக நம்ம ஒன்றும் செய்யாமல் சும்மா இருக்கிறதுங்கிறது இல்லை, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுறணுங்கிறது இல்லை. ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து நல்லாவே எப்படி ஒன்றாலும் நீங்கள் அங்கே அங்கே தர்ம நியாயங்களை பின்பற்றி இருந்தால் போதும், என்ன பண்ணணுமோ அதை முறைப்படி பண்ணால் போதும். இப்போ நாங்களுமே வந்து இதை ஆரம்ப காலத்தில் வந்து இந்த அகம் புறம்னு கூட ரொம்ப கூட பிரித்து கூட சொல்லலை. பிறகு நம்ம உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் தான் அது அகம் புறம்ங்கிறது கூட தெளிவாக வந்தது. அங்கே உள்ளே நுழையும் பொழுதே ஆன்மீகம்ங்கிறத பற்றி தான் ஒரு ஆன்மீக சம்மந்தமாக ஆன்மீக சொற்பொழி ஆற்றுறோங்கிற மாதிரி தான் ஒரு உணர்வு தான் ஏற்பட்டது. பல இங்கே ஆன்மீக தேடல் உள்ளவங்களுக்கு தான் பலன் பெற்ற மாதிரியும் இருந்தாங்க. இப்போ காலப்போக்கில் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், இது எல்லாருக்குமே பயன்படுது. ஒரு சாதாரண வர சராசரி ஒரு அலுவலகத்தில் இருக்கிறவங்க, ஒரு தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பயன்படுது. அவங்க தொழிலெல்லாம் முன்னேற்றம் ஆகுது, ரெண்டு மடங்கு மூணு மடங்கு டெவலப் ஆகுது. காரணம் என்னென்னு சொன்னால், மனசை கம்ப்ளீட்டாக தூக்கி போட்டுட்டோன்னு சொன்னால் செயலில் நம்ம ஈடுபடுறதுக்கு நல்லாயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரமணர் ஞானம் அடைஞ்சிருக்கிறார். எப்படி ஞானம் அடைஞ்சிருக்கிறாருன்னு சொன்னால், புத்தர் அடைஞ்ச மாதிரி. எல்லாருமே ஞானம் அடைஞ்சதை பார்த்தான்னு சொன்னால், அவங்க எப்படி ஞானம் அடைஞ்சவங்கிறதே அவங்களுக்கு தெளிவாக சொல்ல தெரில, எனக்குமே சொல்ல தெரியல ஆரம்ப காலத்தில். பிறகு தான் அதை நம்ம வந்து விலைக்கு விலைக்கு பல அணுகுமுறையிலையும் இது பண்ணும்போது தான் இந்த ஞானம்னா என்ன, லிபரேஷனாக என்னங்கிறத பற்றிய ஒரு தெளிவான ஐடியாவே வந்தது. அடையும் போது எப்படியோ வந்துட்டோம், பிறகு எப்படி அடைஞ்சோம் என்ன அடைஞ்சோங்கிறத எல்லாருக்குமே சரியாக சொல்ல தெரில. இவன் புத்தர் வந்து ஓரளவு பண்ணியிருக்கிறாரு, இருந்தாலும் கூட இப்போ புத்தருடைய பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கேயுமே தியானத்தை பற்றி தான் போட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்களோடைய விபாசனம் அது இதுன்னு என்ன தியானத்தை தான் பொதிச்சுட்டு இருக்காங்களோடைய அந்த ஞானம்னா என்னங்கிறத அவங்களுக்கும் சரியாக சொல்ல தரல. வெறும் நம்பிக்கை அடிப்படையில் ஏதோ வளர்ந்ததுனால தான் இப்போ அது பெரிய மதமாக ஸ்தாபிச்சாயிட்டு. புத்த மதம் தான் பெரிய மதமாக இருக்கும். உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்து மதத்தில் உள்ள ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் தான் புத்த மதம், இந்து மதத்தில் தோன்றின ஒன்று தான். ஆனால் இப்போ இந்து மதத்தோட அதிகமாக புத்த மதம் இருக்குது, அந்த அளவுக்கு பாப்புலராக இருக்குது. இப்போ ரமணருக்கும் இதே மாதிரி தான் ஞானம் அடைஞ்சார். அவருக்கு அவரும் சின்ன வயசில் 16 வயசாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. அப்போ அவர் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறாரு, திடீர்னு ஒரு நாள் மரண பயம் ஏற்படுது. பொதுவாக மரண பயம் ஏற்பட்டதுங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அந்த மரண பயத்துலேருந்து விடுபடுறதுக்கு எல்லோரும் முயற்சி பண்ணும். ஆனால் அவர் என்னன்னு சொன்னால், அந்த மரணத்தை ஃபேஸ் பண்ண தயாராகிட்டார். சரி மரணம் வந்தால் நல்லது தான், பரவாயில்ல மரணம் வந்துட்டு போட்டோம், மரணம் எப்படி தான் இருக்குது பார்த்துருவோம்னு சொல்லி உண்மையில் தைரியம் கிடையாது. அது அவருடைய சூழ்நிலை அப்படி இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் வந்து அவருடைய ஃபாதர் இறந்து போயிட்டார்,
அவருடைய மதர் கூட இல்லை, அவருடைய அம்மா கூட கூட யார் இல்லை, அவர் வேறு யாரோடைய ஒரு ரிலேட்டிவ் ஒரு செகண்ட் ரேட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல தங்கியிருந்து படிச்சுட்டு வந்துருக்கிறார். மதுரையில் எங்கே தங்கியிருந்து படிச்சிருக்கிறார், யாரோ ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் தங்கியிருக்கார். உண்மையிலே அங்கே ட்ரீட்மெண்ட் மோசமாக இருந்திருக்கலாம். இப்படி நம்ம இங்கே இருந்து வாழணுமான்னு கூட அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கிற அளவுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையிலே தான் மரணத்தை கூட நம்ம ஏற்றுக்கிடுவோங்கிற ஒரு மனநிலை வரும். அப்போ உண்மையிலே மரணத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் மனநிலை மாறிட்டது. ஆனால் அவங்க என்ன, அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, மரணம் வந்த மாதிரி அபிநயம் பண்ணி நம்ம செத்து போன மாதிரி நடித்த பிறகும் நான் உயிரோடு இருக்கிறேங்கிற மாதிரி ஏதோ லாஜிக், அவர் சின்ன வயசு ஏதோ ஒரு லாஜிக் பண்ணுறாரு. எனக்கு அழிவே கிடையாதுன்னு நான் கண்டுபிடிச்சேங்கிற மாதிரி சொல்கிறாரு. உண்மையில் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நடித்த உடனே நம்ம செத்து போகிறதில்ல, உண்மையிலேயே பாடியை விட்டு வெளியே வர்றது வேறு, பாடி உயிர் போகிற மாதிரி நடிக்கிறதுங்கிறது வேறு. அவர் நடித்தே பார்த்து அவர் கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் சரியானதில்லை, அவர் ஒரு சின்ன வயசுல எப்படியோ சொல்லிட்டார். ஆனால் உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த மரணத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவர் அந்த நேரத்தில் தயாராக இருக்கிறாரோ. அப்போ அந்த ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற நிலை தான் வந்து உண்மையிலே சரியான நிலை. இப்போ அதே மாதிரி புத்தரும் அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லையோ எல்லா எத்தனையோ தோல்விகளை சந்திக்கிறாரு, எல்லா தோல்விகளையும் விட்டுட்டு அங்கே செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கும் பொழுது எதையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாரான ஒரு நிலைக்கு வந்தது. அப்போ தேடுறது ஒன்றும் இல்லை, எதையோ தேடுறதுங்கிறது எதையோ ஒரு டிமாண்ட் பண்ணி ஒரு ஆசை வைப்பட்டதான் தேட முடியும். எதையுமே தேடாத நிலையிலேயும் எல்லாத்தையும் விட்டுட்டு எதையுமே பிடிக்காதபடி எதையுமே தேடாதபடி ஒரு நிலை இருக்கிறது. இதை நம்ம வந்து சாஸ்திரங்கள் என்னன்னு சொன்னால் வீரம்னு சொல்கிறது இல்லை, தீரம்னு சொல்கிறது. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்கறது, இன்பத்தையும் துன்பத்தையும் எது வந்தாலும் ஓகேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி நிலையை வந்து தீரம்னு சொல்கிறது. அது ஏதோ ஒரு நிலையில் வந்து அந்த மாதிரி ஒரு தீரமான நிலையை அவங்க கண்டுபிடிச்சிட்றாங்க. அப்போ அந்த நிலை என்னன்னு சொல்லி சொன்னால், இப்படி இருந்தாலும் ஓகே, அப்படி இருந்தாலும் ஓகே, எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி ஒரு தீரமான நிலைக்கு வரும் பொழுது அவங்க எதையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராகிடுறாங்க, எதையுமே டிமாண்ட் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து இதுதான் வேணும்னு சொல்லி சொன்னால் எது வந்தாலும் ஓகேன்னு நம்ம சொல்ல மாட்டோம். இதுதான் வேணும்னு சொல்லி பிடிவாதம் பண்ணுவோம். இதுதான் வேணும்னு சொல்லி பிடிவாதம் பண்ணாதபடி எது வந்தாலும் ஓகேங்கிற மாதிரி ஒரு டிமாண்ட் பண்ணுற ஒரு நிலைக்கு வரும் பொழுது அந்த நிலையில எல்லாமே தானாகவே நடக்க ஆரம்பிச்சிருது. அப்போ மனசு வந்து ஃப்ரீயாக இயங்க ஆரம்பிச்சிருது. அப்போ மனதினுடைய சுதந்திரமான இயக்கத்தை எப்படியோ கண்டுபிடிச்சிடறாங்கன்னா எப்படி செயல்படுதுங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் போயிடுது. இப்போ அந்த காலத்தில் என்னெல்லாமோ சொல்லி பார்த்துருக்குறாங்க, அந்த நிலையை வர்ணிக்கிறதுக்காக எப்படி இப்படி இல்லாமல் முயற்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க, என்னெல்லாமோ டெர்மினாலஜி பயன்படுத்தியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் என்னென்னு சொல்லிச்சோன்னா, நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம அதை ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும் பொழுது தான் அந்த தீரமான மனநிலையை நம்ம என்னென்னு சொல்லி ஃபேஸ் பண்ண முடியும். எதையாவது பிடிச்சி இது வேணும் அது வேணும்னு நம்ம பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த நிலை கிடைக்காது. எது இருந்தாலும் ஓகே என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம்னு சொல்லி ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அப்போ அதுவாக இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அது எது வந்தாலுங்கும் போது நம்முடைய கான்ட்ரிபியூஷன் அங்கே கிடையாது, அதுதான் இயங்குது. அப்போ அதுவாக இயங்கும் பொழுது அது அதுவாக இயங்குறதுக்கு நம்ம தரப்பில் எந்த விதமான ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்டுமே எடுக்காதபடி எது இயங்கினாலும் ஓகேங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஞானிகளுமே ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு தீரமான மனநிலை, எல்லாத்தையும் விட்டுற மனநிலை, எதையுமே முயற்சி பண்ணி இது வேணும் அது வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணாத மனநிலைக்கு வந்துடுறாங்க. இப்போ நம்ம அந்த கடைசி நாள் முகாமில் மற்ற ஞானிகள் எப்படி அவங்களுடைய ஞானம் எப்படி நிகழ்ந்ததுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ மொத்தத்தில் நம்ம தெரிய வேண்டிய என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த அகத்தை பொறுத்தளவில் நமக்கு, ஏன்னா நம்ம வந்து புறத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியாது. நம்ம ஒரு பொறுப்பில் இருப்போம், ஒரு பெரிய வேலைகளில் இருப்போம், அல்லது ஒரு பிஸ்னஸில் இருப்போம், நம்ம எல்லாத்தையும் எப்படி வேணாலும் போயிட்டு போட்டுன்னு விட முடியாது. சைக்கலாஜிக்கலாக வந்து நமக்கு என்ன அனுபவம்னாலும் ஏற்பட்டுட்டு போட்டோங்கிற மாதிரி அதை அப்படியே தீரமாக ஏற்றிடக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால், அங்கே நமக்கு இங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்து போயிடுது, இடையிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுது, மெயின்டைன் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. அப்போ அதுவாக இயங்க ஆரம்பிச்சு, எல்லா மனமுமே வந்து அதுவாக இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதுவாக இயங்குறதுக்கு நம்ம தரப்பில் என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும், நமக்கு அங்கே அடைகிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், இது வந்து அதான் சைக்கலாஜிக்கலாக ஃபிசிக்கலான்னு சொல்லி பிரிக்கிற காரணம் இருக்கும்.
அந்த சைக்கலாஜிக்கலாக நம்ம அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு முடிஞ்சிட்டோன்னு சொன்னால் எல்லாமே தானாகவே நிகழ ஆரம்பிச்சிருது. இப்போ இதில் குறுக்க நிற்கிறதுக்கு வந்து சில சித்துக்கள் சக்திகள்ங்கிற மாதிரி இதுகள்லாம் நிறைய இதுகள், சிலவங்களுக்கு அதில் ஆர்வம் உள்ளவங்களுக்கு சக்தியை தேடுறது சித்துக்களை தேடுறதுங்கிற மாதிரிலாம் சிலவங்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து அதை பொறுத்தளவில் நான் சின்ன வயசில் வந்து அந்த காலத்தில் நிறையா குருமார்கள் ஞானிகள்லாம் கிடையாது. அப்போ ராமகிருஷ்ண பரமேஸ்வரர் தான் பிரதானமாக இருப்பார். அதனால் அவருடைய டீச்சிங்ஸை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சித்துக்கள்னாலே அவர் ரொம்ப அவர்ஷன், அது வந்து ஞானத்துக்கு எதிரானது, முக்திக்கு எதிரானது, அதனால் அதை யாருமே தேடக்கூடாது, உங்களை எங்கேயோ கொண்டு குழியில் கொண்டு தள்ளிடும், அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, அதில் அதை ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி திருப்பி திருப்பி சொன்னதுனால நமக்கு அதுவே அப்படி மனப்பாடம் ஆகி போச்சுது. அதனால் சித்துக்கள் சக்திகள்லாம் வேண்டான்னுட்டு சொல்லி இது பண்ணுறதுனால இந்த மெயின் ரூட்டில் வந்து ஞானம் லிபரேஷனுங்கிற மாதிரி ரூட்லேயே போனதுனால நமக்கு அது வந்து சாத்தியமாச்சுது. உண்மையிலே இதுதான் மெயின் ரூட்டும் இதுதான். சித்துக்கள் சக்திகள்ங்கிறது வந்து உண்மையில் பிரச்சனைக்குரியதாகவும் இருக்குது. அது நம்ம அடுத்த இதில் நம்ம பார்ப்போம், அதை அது என்னங்கிறத பார்ப்போம். இப்போ முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட என்னன்னு சொல்லி சொன்னால், சைக்கலாஜிக்கலாக நமக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஒன்றுமே பண்ண தேவையில்லைன்னாலுமே அங்கே ஏதாவது வரத்தான் செய்யும், நல்லதும் வரும் கெட்டதும் வரும். ஒரு அலை நீட்டு இருக்கும், கடல் நீட்டு இருந்தால் அலைகள் வந்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி என்னென்னு சொன்னால், வாழ்க்கையில் நம்ம வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இப்போ புத்தர் மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஊட்டிக்கிட்டே இருந்தாருன்னா பரவாயில்ல, அவர் வெளியே வந்தோடனே பிரச்சனைகளை சந்தித்த மாதிரி நாம் வந்து பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம், பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ அது எல்லாமே நமக்கு ஒரு ரியாக்ஷனாக ஒரு ரிஃப்ளெக்ஷனை ஏற்படுத்த தான் செய்யும். அப்போ அந்த ரிஃப்ளெக்ஷனை நம்ம எப்படி எதிர்கொள்கிறதுங்கிறத நம்ம இது பண்ணிட்டோம்னு சொன்னால், சைக்கலாஜிக்கலாக நம்ம எந்த ஸ்டாண்டையுமே மெயின்டைன் பண்ணாமல் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தீரத்தோடு நம்ம இருக்கணுங்கிறத முடிவு பண்ணிட்டோன்னு சொல்லி சொன்னால், எல்லாமே அதுவாக இயங்கும். நம்ம சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் உண்மையில் அதுவாக தான் இயங்கிட்டு இருக்கு. அது அதுவாக இயங்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். எல்லா பிரச்சனைகளும் தானாகவே சால்வ் ஆகிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து புறவுலகம் மட்டும்தான் இருக்குது, ஃபிசிக்கல் வேர்ல்டு மட்டும்தான் இருக்குது. அங்கே நம்ம என்ன செய்யணுமோ அது தர்மப்படி செஞ்சோன்னு சொல்லி சொன்னால் நாமளும் நல்லா இருக்கலாம், உலகமும் நல்லாயிருக்கும். நம்ம நாளைக்கு சந்திப்போம். கேள்வி பதிலாம் நாளைக்கு. இன்றைக்கி வந்து